श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं भयग्रीवमहं प्रपद्ये। स्वामी தேசிகனுடைய हंस संदेशத்துல हंसத்துக்கு சொல்ற வியாஜத்துல ராமர் முகமாக காஞ்சிபுரத்தினுடைய மகிமையும் தேவபெருமானினுடைய மகிமையையும் சுவாமி தேசிகன் அனுசந்தானம் பண்ணக்கூடிய பிரகரணத்தை நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதுல 25வது ஸ்லோகம் போன வாரத்துல நாம ரெண்டு ஸ்லோகம் பார்த்தோம். துண்டீராக்கியம் ததுனுமஹிதம் மண்டலம் வீட்சமாணஹா க்ஷேத்ரம் யாயாஹ க்ஷபித துரிதம் தத்ர சத்யவ்ரதாக்கியம் पत्यौ रोषात् सलिलवपुषः यत्र वाग्देवतायाः सेतुर्जज्ञे सकलजगताम् एकसेतुः सदेवः। ஒரு சத்தியமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவபெருமாள் இருக்கிற அவ எல்லாம் சுவாமி தேசிகன் சாதிக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப உதாரணமான சுவாவத்தோடையவர் தான். அவர் தான் அருளாள பெருமாள் என்றெல்லாம் சொல்லி வாஸ்தவமான விஷயம்தான். வம்மின் புலவீர் அருளாள பெருமாள் என்றும் அருளாழி அம்மான் என்றும் திருமகளை பெற்று மென் நெஞ்சங் கோயில் கொண்ட பேரருளாளர் என்றும் வியப்பா விருதோதும்படி கரை புரண்ட கொல்லாத பெருமாளும் இன்னொருத்தர் கிடையாது. என்னடா நான் போய் இப்படி சொல்றேன்னா எப்ப பார்த்தாலும் தேவபெருமான் தேவபெருமான்னு சொல்லிட்டு இருக்குவேன். நான் போய் இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா அது அவ அனுபவிக்கிறதும் தெரியும். இன்னைக்கு அந்த அனுபவத்தை சொல்றேன் நான் உங்களோட. க்ஷேத்ரம் யாயாக க்ஷபித துரிதம் தத்ர சத்யவிரதாக்கியம் என்பதாக சொல்ற போன ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை தான் சொல்ல போறேன் நான். அதை கொஞ்சம் சொல்லிட்டு விவரணம் பண்ணிட்டு அப்புறம் இன்னி ஸ்லோகத்தினுடைய 26வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்றேன் நான். பெருமாள் சிக்ஷை நமக்கு கொடுக்குறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு மாதிரியான ஒரு சிக்ஷையை கொடுக்குறேன். எப்பேற்பட்டவர்களுக்கும் எதனா ஒரு கிளேசம் வந்ததுன்னாக்க அது ரொட்டீன் பாதிக்கும். வழக்கமா சொல்ற காரியங்கள் கூட அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது போயிடும், ஸ்பூர்த்திக்கு வராது போயிடும், தோணாது போயிடும், என்ன செய்யறதுன்னு தெரியாத போயிடும். இதெல்லாம் எல்லாருக்கும் ஏற்படுற ஒரு அனுபவம் தான். நம்ம தேவபெருமாள் விஷயம்தானே நாம பாட்டுக்கு சொல்லிடலாம் என்ன நாம நினைச்சோம்னா போன வாரத்துல என்னால சொல்ல முடியாது பண்ணிட்டே அந்த தேவபெருமாள். நீ ரொம்ப கர்வத்தோட இருந்துட்டு இருக்க, நான் தான் தேவபெருமாளை பத்தி ரொம்ப விசேஷமா சொல்றேன்னு சொல்றேன் நீ நினைச்சுட்டு இருக்க, பாரு உன்னால பாரு இன்னைக்கு முடியறதா பாரு அப்படின்னு ஒண்ணுமே தோணல. அரை மணி காலத்துக்குள்ள ரெண்டு ஸ்லோகமும் சொல்லிட்டேன் நானு, அதுக்கு மேலேயும் ஒன்னும் சொல்றதுக்கும் தோணல. சரி இப்படியே போயிட்டுன்னு இன்னைக்கு ஏதோ நம்மளுடைய பாப விசேஷம், பெருமாள் நமக்கு எதையுமே ஸ்பூர்த்திக்கு கொண்டு வராத இருந்துட்டேனவ, ஆகையால நாம்போ
இதுக்கு மேல பிரயத்னம் இதுக்கு பிரயாசப்பட்டு வேற ஏதோ சொல்லி நாம கெடுத்துக்கிறத காட்டுல இதோட உபன்யாசம் நிறுத்தி விடலாம்னு சொல்லிட்டு நிறுத்திட்டோம் போன வாரத்துல. இதெல்லாம் வாஸ்தவமான விஷயம். பெருமாள் மாத்திரம் நாம நினைச்சோம்னாக்கா நம்ம துளி கர்வம் நமக்கு வந்துடுத்துனாக்கா நாம தான் பண்றோம் நம்ம தான் பண்றோம்ன்ற மாதிரி ஒரு கர்வம் துளி வந்துடுத்துன்னா போறோம் உடனே நமக்கு சிக்ஷை பட்டு பட்டுன்னு கொடுத்துருவார். அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு கருணை கடலா இருந்துட்டு இருக்காரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு சிக்ஷையும் பண்றவரா தான் இருந்துட்டு இருக்கே. அவர் தான் லோகத்திரைய குருவாச்ச. அந்த குருவா இருக்கிறவர்களுக்கு ஆச்சாரியாளுக்கு காலிச்சு சாசிதாரன்னு சொல்லி நம்மள மொத்த பேருக்கும் அந்த திருத்தி பணிகொள்ளுதல்ன்றது அவருக்கு ஒரு காரியம். இந்த சத்தியவிரதாட்சம்னு சொல்லி சொன்னார அதையும் பார்க்கணும். சுவாமி தேசிகன் அசகிரி மகாத்மியத்துல அறிகிறார், எத்திசை நிலனுமைதி அருந்தவம் செய்தவன் நாள் சத்திய விரதம் செல்வாய் என்ற ஓர் உரையின் சாகர்வால் அத்திசை என்று அழைத்து அங்கு அமரரில் எடுப்பான் தன்னை உத்தரவேதிகை என்று உரையணங்கி சுவாமி தேசிகன் அத்திர மகாத்மத்துல சாதிக்கிற ஒரு விஷயம். இந்த எல்லா தேசத்தை காட்டிலும் பாரத தேசத்துக்கு விசேஷம் அதிகம். ஆகையால பாரத தேசத்துல பண்ற காரியம் இருக்க அது கர்மபூமியா இருக்கிறபடினால அந்த கர்மாக்களுக்கெல்லாம் பலன் அதிகம். எல்லா தேசமும் ஒண்ணுதானே, இதுல பாரத தேசத்துக்கு என்ன விசேஷம்னா இதுதான் விசேஷம். அங்கேயும் இருக்கக்கூடிய ஒரு இன்னும் சில விசேஷங்களை சொல்லி சொல்ற. இந்த பிரம்மா பாரத தேசத்துல வந்து தான் முக்கிய முக்கியமாக நினைச்சிருந்த பல க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் வந்து தபஸ் பண்ற, புஷ்கரத்துல தபஸ் பண்ற. இது தபஸுக்கு காரணம் என்ன, தனக்கும் அந்தரியாமியாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான் சாட்சாத்காரம் ஆகல, இந்த பெருமாளை சேவிக்க முடியல அவரால் நினைக்கிற. அவர் நினைச்சிருந்த நம்ம பெருமாள் தானே, நம்ம அப்பா தானே, எப்ப கூட்டாலும் அப்பா பையன் கூட்டாக்க அப்பா வராது, யார் வரப்போறா நம்ம கூட்டா நம்ம எதிரே வந்து நிக்க போறேன் நமக்கு சாட்சாத்காரம் ஆக போறதுன்னு நினைக்கிறேன். எப்போ அந்த ஒரு க்ஷணம் நினைக்கிறாரோ உத்தர க்ஷணத்துல அவர் பெருமாள் சேவை சாய்க்கல. இவர் எவ்வளவு கெஞ்சினாலும் எவ்வளவு தபஸ் பண்ணாலும் சேவை சாய்க்கல. அந்த ஹிருதயத்தோட இருந்தமானாக்க பிராமணிகமான ஹிருதயத்தோட பெருமாளிடத்துல கர்வம் இல்லாமல் நாம கணக்கு இருந்தமானாக்க நம்ம கூப்பிடாதையே பெருமாள் ஓடி வரப்போற. எங்கேயோ இருந்துருக்கிற யானைக்காக ஓடி வந்தவர் இந்த அத்திகிரி எம்பெருமான் தான், சாட்சாத் சிவன் நாராயணன் தான். இதெல்லாம் சொல்லிச்சு. இவரை பத்தி இதே ஹசகிரி மகாத்மியத்திலேயே கடைசியில சொல்லி சொல்ற, இந்த தேவ பெருமாள் ஆதியுகத்து அயன் கண்டிட நின்ற அருள் வரத காதலுயர்ந்த களிற்றை திரேதையில் காத்தளித்து வாதியர் தேவகுருவுக்கு இறங்கி துவாபரத்தில் சோதி அனந்தன் கலியில் தொழுதட நின்றனரேன்னு. நாலு யுகத்திலையும் எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் ஆதியுகத்துல முதல் யுகமாக இருக்கிற கிருத யுகத்துல அயன் கண்டிட நின்ற அருள் வரத. அயன் பிரம்மா, பிரம்மதான் பிரம்மாவுக்கு சாட்சாத்காரம் ஆன பெருமாள் இவ. இதே திரேதாயுகத்துல வரைச்சே கஜேந்திர மோட்சம் கொடுத்தவரும் இந்த தேவ பெருமாள் தான். துவாபர யுகத்துல பிரகஸ்பதிக்கு அனுகிரகம் பண்ணவர், கலியுகத்துல ஆதிசேஷனுக்கு அனுகிரகம் பண்ணவர், அங்க அனந்த சரஸ்ன்னு திருக்குளம் இருந்துட்டு இருக்கு, புஷ்கரணி இருந்துட்டு இருக்கு. இப்படி ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் அனுகிரகம் பண்ணவர். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருந்துட்டு இருக்கு. இது அந்த சமயம் வரைச்சே நான் சொல்றேன். நான் இப்போ பிரம்மா என்ன பண்ணாருனாக்க பாரத தேசத்துல வந்து பல திவ்ய க்ஷேத்திரங்கள்லாம்
பிரமாதமான ஒரு பெரிய தபஸ் பண்ற ஒரே ஒரு காலால நின்று கைகள் ரெண்டையும் உயர தூக்கிண்டு தபஸ் பண்றே அப்படி தபஸ் பண்ணி பண்ணச்சேயும் அந்த உச்சுவாச நிச்சுவாசத்தெல்லாம் அடக்கிண்டு அது எப்படி யோகம்ன்றது எப்படி பண்ணணுமோ அப்படி ஒரு தபஸ் பண்ண அவ்வளவு தபஸ் பண்ணா கூட அவர் மனசுலயே அந்தரியாமியாக எழுந்தருளி இருந்திருக்கிற அந்த எம்பிரமான சாட்சாத்காரம் பண்ண முடியல பிரம்மாவால ஐயோ இவ்வளவு தபஸும் நமக்கு தெரியல வீணா போயிடும் போல இருக்கு பகவத் சாட்சாத்காரம் ஆகலையேன்னு நினைக்கிறேன் வஸ்துதா எந்த தபஸும் வீணா போகாது பெருமாள் யாரையும் வீணாக்கவே மாட்டேன் நாம நகி கல்யாண கிருத் கட்சித்துன்னு மொத்தம் ஒரு நல்ல காரியம் பண்ணவன்னாக்க அந்த நல்ல காரியம் எந்த சமயத்திலையும் வீணாகாதுன்னு கீதையில பெருமாளே சொல்லி சொல்றேன் ஆகையால பிரம்மா நல்ல காரியம் பண்றேன் பெருமாளை சாட்சாத்காரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அவர் மனசுல அவருக்கு கிடைக்கல அவர் எதிரியேதான் பெருமாள் இருக்கே புஷ்கரத்துல சர்வரூபமாக இருந்துருக்கேன் அந்த திருக்குளமே பெருமாளா எழுந்திருந்து சேவசாய்க்கிற பெருமாளே திருக்குளமா இருந்து சேவசாய்க்கிறேன் அது பெருமாள் தான் அவரால் தெரிஞ்சுக்க முடியல நைமிஷாரண்யத்துல போய் தபஸ் பண்ணாக்கா அந்த காடாவே பெருமாள் சேவசாய்க்கிறேன் இந்த காடே பெருமாள் தான் அவரால் தெரிஞ்சுக்க முடியல இப்படி அந்த பகவத் சாட்சாத்காரம் ஆகாததுனால வருந்தின பிரம்மாவுக்கு ஆகாசத்திலேருந்து ஒரு அசரீர வாக்கு சொல்லித்தான் இப்படி உன்னையே நீ வெறுத்துக்காத பெருமாளை பற்றி இந்த யோகத்துல சாட்சாத்காரம் வரணும்னு ஆசைப்படுறையோ இல்லையோ அந்த சாட்சாத்காரத்துக்கு பிரதிபந்தகமாக தடங்களாக உன்னுடைய கர்மாக்கள் இருக்கின்றன அந்த கர்மாக்கள்லாம் போனாதான் யோகத்துல பகவத் சாட்சாத்காரம் ஏற்படும் அதுக்காக நான் ஒரு உபாயம் சொல்றேன் அதை பண்ணுன்னு சொல்லி சொன்னார் அந்த அசரீர வாக்கு சொல்லித்தான் என்னன்னா உன்னுடைய நீ இதுவரைக்கும் ஒரு பெரிய கர்வத்தோட இருந்திருக்க பிரம்மா பிரம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே தன்னை வந்து அடைகின்றார்கள் எல்லாருக்கும் வரன் கொடுக்கிற சாமர்த்தியத்தோட தான் இருந்துட்டு இருக்கோம் லோக மொத்தத்தையும் படைப்பவனாக தான் இருந்துட்டு இருக்கோன்னெல்லாம் நீ நினைச்சிண்டு அது பிரயுக்தமாக ஒரு கர்வத்தோடு இருந்துட்டு இருக்க நமக்கெல்லாம் ஒரு அதிகாரம் வந்துட்டோன்னா ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும் ஒன்றும் இல்லை அல்பமா ஒரு பிரான்ச் மேனேஜரா ஒருத்தன் போட்டான்னா கூட என்னமோ பெரிய இந்திர பதவி வந்துட்டா மாதிரி அவன் எகிரி எகிரி குதிச்சுமா அந்த போய்க்கு அந்த சீட்டில் வந்து உட்காண்ட உடனே இப்படி திரும்பிக்கிடுது அப்படி திரும்பிக்கிடுது இப்படி எப்படின்னு பண்ணிட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நாம பெருமாளுக்கு பிரம்ம இவருக்கு இவரும் பிரகிருதி சம்பந்தத்தோடு இருந்துருக்கவர் தானே பிரம்ம பதவின்றது சாமானிய பதவி என்ன இது வந்துட்டு தூண்டிட்டு நீ இத்தனை நாள் வரைக்கும் இவ்வளவு சந்தோஷத்தோடையும் கர்வத்தோடையும் இருந்த இதுக்கு நீ ஒரு 1000 அசுமேத யாகம் பண்ணாதொழிய இந்த கர்வமோ இந்த தற்பிரயுக்தமாக வரக்கூடிய பாபங்களோ போகாது 1000 அசுமேதையாகம் பண்ணுன்னு சொல்லி சொல்ற ராமாயணத்துலதான் நாம பார்த்திருக்கோம் அசுமேதையாகம் பண்ணச்சே ஒரு அசுமேதையாகம் பண்றதுக்கே எவ்வளவு பாடுபட்டான்றது தெரியும் 3 தலைமுறை கழிச்சுதான் அந்த அஸ்வத்தையே கொண்டு வர முடிஞ்சது ராமாயணத்தை அந்த தகராருடைய புத்திரர்கள்லாம் வந்து ஆகையால இது அசுமேதம் 1000 அசுமேத யாகம் எப்படிறாப்பா பண்றதுன்னு ஒரு கஷ்டம் ரெண்டாவது கஷ்டம் இந்த அசுமேத யாகம் ஒரு அசுமேத யாகம் பண்றதுக்கு எத்தனையோ நாள் ஆகும் 1000 அசுமேத யாகம் பண்ணோம்னா எவ்வளவு நாள் ஆக போறது அவ்வளவு நாள் கழிச்சா நமக்கு பகவத் சாட்சாத்காரம் இது நமக்கு தாங்கிக்க முடியாத ஒரு பெரிய துக்கமாச்சு நமக்கு என்ன பிரம்மா நினைக்கிறேரா அப்போ அதுப்பா அந்த சமயத்துல பிரம்மாவனுடைய எண்ணத்தை தெரிஞ்சின்ற அந்த அசரீரி வாக்கு சொல்றது அதுக்கும் ஒரு வழி இருக்கு சத்யவிரத க்ஷேத்திரம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு அந்த க்ஷேத்திரத்துல போய் ஒரு அசுமேத யாகம் பண்ணினேன்னாக்கா 1000 அசுமேத யாகம் பண்ணினா பலன் தரும்
ஆகையால அந்த க்ஷேத்திரத்துக்கு போ என்று பிரம்மாவுக்கு சொல்லி சொன்னார். இந்த அசரீர வாக்கு மூலமா பெருமாள் தான் தெரிவிக்கிறத. எத்திகை நிலனுமைதி அருந்தவம் செய்த வண்ணாள் சத்தியவிரதம் செல்வாய், சத்தியவிரத க்ஷேத்திரத்துக்கு செல்வாய் என்ற ஒருரையின் சார்வால். இப்படிப்பட்ட ஒரு அசரீர வாக்கினுடைய ஒரு உபாயம், அந்த உபாயத்தினால இவெல்லாம் சொல்லி சத்தியவிரதம் போ என்ன சொல்ற ஒரு வார்த்தையினால அந்த ஒரு ஆதாரத்தை கொண்டு அத்திசை சென்றழைத்தங்கமரில் எடுப்பான் தன்னை உத்தரவேதி செய்யுன்றுரையணங்கி உரையுரைத்தான். அப்போ உடனே பிரம்மா என்ன பண்ண, அந்த அத்திசை சென்று அந்த க்ஷேத்திரத்துக்கு சென்று அமரர்கில் எடுப்பான் தன்னை அழுத்து அமரர் இல், தேவதைகளுக்கெல்லாம் வீடு கட்டுறவனா இருக்கிறவராம் விஸ்வகர்மா, அந்த விஸ்வகர்மாவை கூட்டு அந்த க்ஷேத்திரத்துல உத்தரவேதி நிர்மாணம் பண்ணுன்னு சொல்லி சொல்லிட்டேராம். அந்த உத்தரவேதி அந்த ஹஸ்திகிரியில போய் உத்தரவேதி இருக்கும்படியாக நிர்மாணம் பண்ணுன்னு பிரம்மா சொன்னார். அந்த சத்தியவிரதத்தினுடைய பெருமைதான் க்ஷேத்திரம் யாயாஹ க்ஷபித துரிதம் தத்ர சத்யவ்ரதாக்ஷம். அந்த சத்தியவிரதம்னு பெயர் பெற்றதாக இருந்திருக்கிற அந்த க்ஷேத்திரத்தை நீ போன்னு சொன்னார். அந்த ஊருக்கு இன்னொரு விசேஷமும் இருக்கு. இந்த தேவ பெருமாள் எவ்வளவு அனுகிரகம் பண்றவர்னு சொன்னோம், அப்படியே பொல்லாத பெருமாளாகவும் இந்த தேவ பெருமாள் இருக்க அவர் எதிர போய் நின்றமானாக்கா ஓஹோ இவ்வளவுலாம் கர்வத்தோடையும் வந்து என் எதிரையும் வந்து நிக்கிறையான்னு ஒரு மிரட்டலும் போடுறார் அந்த தேவ பெருமாள். அந்த ஊர்ல போனா நல்ல காரியம் பண்ணமானாக்கா ஆயிரம் மடங்கு பலன் கொடுக்கும், அந்த க்ஷேத்திரத்துல போய் தப்பு காரியம் பண்ணமானாக்கா அதுவே ஆயிரம் மடங்கு கொடியதாக ஆயிடுமா. ஆகையால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த க்ஷேத்திரத்திலையும் சரி அந்த தேவ பெருமாள் இடத்துலையும் ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றதும் சுவாமி தேசிகன் தெரிவிக்கிற. அவர் தப்பு காரியமே பண்ண மாட்டேர், அவருக்கு விசாரம் இல்லை. நம்மள மாதிரி இருக்குவா திகசிச்சும் அவிநீதம் நிர்தயம் மாமலஜம் என்னெல்லாம் நாம சொல்லிட்டு இருக்கோமே, இது ஆழம் வந்தார் சொன்னது மொத்தம் நமக்கு தான். அப்படி நாமெல்லாம் போனோமானாக்கா நம்ம தப்பு காரியம் பண்றதே நம்மளுடைய சுரூபமா இருந்துட்டு அங்க போய் தப்பு காரியம் பண்ணுவோம்னா நமக்கு அவ்வளவு பாப்பம் நமக்கு வந்துடும். அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும். நானையும் இப்போ அடுத்த ஸ்லோகம் 26வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இப்ப பார்க்கலாம். நானாரத்னைருபசித குணாம் நித்ய சங்கீத நாதாம் பூமேர்த்ரக்ஷஸ்யசித விபவம் பூஷணம் தத்ர காஞ்சீம் யஸ்யாம் நித்யம் நிஹித நயனஹ ஹஸ்தி சைலாதிவாசி த்வந்த்வாதீதஹ சகலு புருஷஹ த்ருஷ்யதே சத்ய காமஹ. சுவாமி தேசிகன் ராமருடைய திருவாக்காக சொல்லி சொல்ற வார்த்தையை தானே நம்ம பார்த்தோம். வம்சத்தை பார்த்து சொல்ற இந்த துண்டீர மண்டலம்னு ஒரு பெரிய ஒரு மண்டலம் இருந்துட்டு இருக்கு. அந்த மண்டலத்துல சத்தியவிரத க்ஷேத்திரம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த சத்தியவிரத க்ஷேத்திரத்துக்கு போனோமானாக்க எல்லாரும் பிரகிருதி சம்பந்தத்தோட இருந்துட்டு இருக்கவா தானே, நீயும் பிரகிருதி சம்பந்தத்தோட இருந்துட்டு இருக்கிறதுனால உன்னுடைய பாபங்கள்லாம் போயிடும், ஆகையால அந்த இடத்துக்கு போகும் என்ன சொன்ன. அந்த பாப்பங்க சத்தியவிரத க்ஷேத்திரத்துக்கு போனா பாப்பங்கள்லாம் போயிடும்ன்றது ஒரு வாஸ்தவமான விஷயம். அந்த சத்தியவிரத க்ஷேத்திரத்துல போயிருக்கிற யதோத்தகாரி பெருமாளை சேவிச்சாச்சுனாக்க நம்மளுடைய பாப்பம் மொத்தம் போயிடுச்சுன்னு ஒரு விசேஷம் அந்த இடத்துல இருக்கு. இது ரெண்டையுமே சேர்த்து அதுக்காக தான் யதோத்தகாரி பெருமாளை பத்தியும் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. என்ன சுவாமி தேசிகன் ஹத்திகிரி மகாத்மியத்துல சொல்லியிருக்கிற விஷயத்தையே
ஹம்ச சந்தேகத்திலையும் கொண்டு வரேன். இப்ப இந்த ஹம்ச சந்தேகத்துல கொண்டு வரைச்சே அவர் அணையாக இருந்து சேத்துவாக இருந்த இந்த பிரம்மாவனுடைய அஸ்வமேத யாகத்தை ரட்சணம் பண்ணேன்றது ஒரு பங்கு. அந்த அதே பெருமாளே தரணியன் மன்னி அயனார் தனித்தவன் காத்தபிரான் கருணையனும் கடலாடி திருவனை கண்டதற்பின் இதுக்கப்புறமா என்ன இருக்குன்னா திருநரணி நரகண்ணிய சித்திரகுத்தன் தெரித்து வைத்த சிறுநியல் ஏறிய சூழ்வினை மொற்றும் துறந்தனமேன்னு சொன்ன போயிட்டு பாப்பம் மொத்தம் இல்லாது போயிட்டு பாப்பத்துக்கு பிரசக்தியே இல்லாது போயிட்டு. ஏன்னா அந்த சத்தியவர்த்த கஷேத்திரம் அந்த சத்தியவர்த்த கஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தினாலேயே போயிட்டு அங்க இருக்கிற எம்பெருமானையும் சேவிச்சுட்டோம். ஏன் சேத்துரு விதரணகான்னு சொல்லி சேத்து சப்தம்ன்றது பல அர்த்தங்கள்ல சொல்லியிருக்கு. அதுல ஒரு அர்த்தம் வந்து அணைன்றது ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் சேத்து சப்தத்தினால பாலம்னு அர்த்தம், பிரிட்ஜுன்னு அர்த்தம். இப்ப இந்த சம்சாரத்தை கடக்க வர வைப்பவராக இருக்கிறவர், உபாய பாவேன இருந்துட்டு இருக்கிறவர், இப்ப பலபாவம் தான் தேவ பெருமாளாக இருந்துட்டு இருக்கிறவர். ஆகையால அதையும் சேர்த்து சேத்து சப்தத்தையும் சேர்த்து சொல்லிட்டார் இங்க சத்தியவர்த்தம். இப்ப என்ன பண்ணணும் என்ன சொன்ன, இந்த ஹம்சங்களுக்கெல்லாம் நீர்நிலை இருந்துருத்துனாக்க அது ரொம்ப சந்தோஷமாயிடுமா. அதுக்கு இப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சுவர்ணமுகி நதியில வரைச்சு அங்கங்க ஒரு திட்டு இருக்கும், அந்த திட்டுல போய் விசிராந்தி பண்ணிக்கோன்னு சொன்னேன். இப்ப இந்த வேகவத்தியில ஜலம் போயிட்டு இருக்கு, அற்புதமா ஜலம் போயிட்டு இருக்கு, இது கரையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பெருமாளையும் சேவிச்ச உடனே உனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு நீ போகாத அனண்ட போகாத இருந்துட்டேன்னா என்ன பண்றது, அது பக்கத்துலயே இன்னொரு இடம் இருக்கு அந்த இடத்துலயும் போகணும் அப்படின்னு சொல்ற. நிர்விசேனாம் நிபுத் நானாரத்னைருபசிதகுணாம் நித்ய சங்கீதநாதாம். அந்த காஞ்சிமா நகரத்தை போய் பார்க்கச்சே அந்த நகரத்து உள்ளேயே பார்க்கணும், அதுவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த ஸ்லோகத்துக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. என்னுடைய புத்திக்கு அதாவது அந்த தேவ பெருமாள் தான் புத்தி யோகத்தை கொடுக்கணும் இந்த விஷயங்களை சொல்லும்படியானும் பிரயத்னப்படுறேன் நானும். அந்த சத்தியவர்த்த க்ஷேத்திரத்துல காஞ்சின்னு ஒரு பெரிய நகரம் இருந்துருக்கு. கல்லிலைந்த மதில் சூழ் கச்சி நகர்ன்னு ஒரு பிரசித்தி. அந்த கச்சி நகரில் இருக்கிற மதில் தேவ பெருமாளுடைய திவ்யாலயத்தினுடைய மதிலையே மங்களாசாசனம் பண்ற. இப்போ அந்த க்ஷேத்திரத்துக்கு காஞ்சின்னு பேர், கச்சின்னு பேர். அந்த காஞ்சின்றது என்னன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஒரு ஸ்திரீ இடுப்புல அணியக்கூடிய ஒரு ஆபரண விசேஷம், அதுக்கு ஒட்டியானம்னு பேர். அதுக்கு இந்த நகரம்தான் பூமி தேவிக்கு, பூமி தேவியாகிற ஒரு பெண் அவளுடைய ஒட்டியானமாக இது இருந்துட்டு இருக்கான். இப்போ இந்த நகரமும் ஒட்டியானம் மாதிரியே இருந்துட்டு இருக்குன்னு அவர் சொல்றார். அதை பார்ப்போம் எப்படின்றத பார்ப்போம். திருவேங்கட மலையை மேலேந்து பாக்குறோம், அதாவது ஹம்சம் மேலதானே பறந்துட்டு இருக்கு. ராமர் சொல்லச்சே நீ திருவேங்கட மலைய பார்க்கச்சேயே அது சேஷாகாரமாக இருந்துட்டு இருக்கு என்பது சொல்ற. விஷ்ணோர் வாசாத்து அவனி வகநாத்துன்னு சொல்லி அதுவே அந்த திருவேங்கட மலையே சாட்சாத்து சேஷன் என்பதாக சொல்லி சொல்ற. சேஷ சாட்சாத் அயமிதி ஜனைஹி சம்யகு உன்னீயமானஹான்னு நீ மேலேந்து பார்த்த என்ன தெரியும்.
இந்த காஞ்சிபுரமும் பூமி பிரதேசத்துக்கே ஒரு மத்திய பாகமாக இருந்திருக்கிற ஆபரணமாக இருந்திருக்கிற ஒட்டியானம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் என்பதாக தெரியும். சொன்ன இப்போ இந்த இடத்துல ரெண்டு விசேஷம், இந்த ஸ்லோகத்துல வரச்சே சில பதங்கள்லாம் பிரயோகம் பண்ணிருக்கு, நாதம் விபவம் துவந்தம் புருஷன் எல்லாம் பிரயோகம் பண்ணிருக்கு. இந்த பதங்கள்லாம் பெருமாளுடைய பல நிலைகளை சொல்லுவதாகவும் இருந்திருக்கு. இந்த இடத்துல சாமான்யமா பார்த்தோம்னாக்க ஒரு நகரத்தை வர்ணிக்கிற மாதிரியும் இருந்திருக்கு. இதுல பல விசேஷங்களை பார்க்கணும். பூமிக்கு காஞ்சியாக இருந்திருக்கு இடுப்பு, காஞ்சின்றது இடுப்பு, இடுப்புல அணியக்கூடிய ஆபரணம் ரெண்டையும் சொல்றது. இந்த இடுப்புல ஆபரணம் அணியறதுன்றது புருஷாள் ஸ்திரீக்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு பிரகாரமா இருந்திருக்கு. புருஷாலும் அருணால் கயர்னு சொல்றது இருக்கு, அதை கண்டிப்பா அணியணும், அது இல்லாத இருக்கக்கூடாது. கௌப்பு இனம் கட்டிசூத்திரஞ்சான்னு சொல்லி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லப்படுகிறது. ஆகையால புருஷாலும் அணிய வேண்டியதுதான். ஆனா அதுதான் நம்ம தேவ பெருமாள் தான் அபிஜாத்தராச்ச, இந்த அபிஜாத்தால இருக்கவா இந்த மாதிரி கட்டிசூத்திரம் எல்லாம் இல்லாத இருக்க மாட்டா. தேவ பெருமாள் எப்பவுமே அபிஜாத கபோலம்ன்ற, இந்த கபோலத்துல அபிஜாத கபோலம் அனபிஜாத கபோலம்னு ரெண்டு இருக்கான்னு ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ணச்சு. அந்த தேவ பெருமானுடைய கபோலம் கன்னங்கள்லாம் அந்த கன்னத்தை பார்த்தாலே தெரியறதுதான் அவருடைய அபிஜாத்தியம் தெரியறதுன்னு சொல்ற. இப்போ பூமி, பூமிக்கு இந்த காஞ்சிபுரம் ஒட்டியானம் மாதிரி ஆபரணமாக திகழ்கிறது. காஞ்சின்றது வாஸ்தவம், ஒட்டியானம் எப்படி இருக்கணும், அவாவாளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்ப இந்த காலத்துலலாம் ஏதோ ஒரு கயிறு மாதிரி ஒண்ணு வச்சுட்டு கட்டி நிக்கிறதுகள், எல்லாரும் கட்டிக்கிறாரு, எல்லாரும் இடுப்புல ஒண்ணு கட்டிக்கிறா. அந்த காலத்துலலாம் வெள்ளியில ஒட்டியானோ, பித்தளையில ஒட்டியானோ, தங்க மொலாம் பூசின ஒட்டியானோ, தங்கத்திலேயே ஒட்டியானோ, அந்த தங்கத்திலையும் வைரம் இழைச்ச ஒட்டியானோ, இப்படி பல பிரகாரமாக ஒட்டியானங்கள்லாம் இருக்கும். அந்த ஒட்டியானம் கட்டின் இருக்கவாளை பார்த்தே அவளுடைய தகுதி, அவளுடைய ஸ்டேட்டஸ், அவ எப்படிப்பட்டவா எங்க என்னன்றது நாம தெரிஞ்சுக்கலாம் அதுல இருந்தே. இப்ப இந்த காஞ்சி ஆகிற ஒரு ஒட்டியானத்திலிருந்தே இந்த கஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்தை நாம தெரிஞ்சுக்கலாம் என்பதாக சொல்றது. இதுல சொர்ணத்தினால இருக்கக்கூடியது ஒட்டியானம், அதுக்கு மேல அதுல ரத்னங்கள்லாம் இழைச்சி இருக்கான் அதுல. இப்ப இந்த நகரியும் இந்த நகரங்களுக்கெல்லாம் சிரேஷ்டமான நகரமாக இருக்கான். இததான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற, நானா ரத்னை உபசித குணாம் என்பதாக. பல ரத்னங்களாலே பூமி தேவிக்கு ஒரு விசேஷமாக சொல்லப்படுகிறது. அதாவது பூமி தேவி வரைச்சே அந்த சத்யவர்த்தத்துல பூமி தேவிக்கு உச்சிதமான வைபவமாக ஒரு அமைந்திருக்கிறது, ஒரு பூஷணமாக அமைந்திருக்கிறது இந்த க்ஷேத்திரம். அந்த நானா ரத்னைகின்னு சொல்றச்சே ரத்னம்னா என்ன, அதுல நானா விதமான ரத்னங்கள்னா என்னன்றத மார்க்கண்டேய புராணத்துல சொல்லியிருக்காராம். இதே ஹம்ச சந்தேசத்துக்கு பரகால சுவாமி அத்தியாச்சரியமான ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கார். அந்த வியாக்கியானத்துல சாதிக்கிற, கஜமாஜி ரதாஸ்திரேஷு நிதி மாலாம்பரத்ருமாஹ சக்தி பாச மணி சத்ர விமானானி சதுர்தச இது மார்க்கண்டேய புராணோக்தானி ரத்னானி
स्वस्व जाति श्रेष्ठ वस्तूनि रत्नम स्व जाति श्रेष्ठेपि इत्यमरहान्னு சொல்றார். நானா விதமான ரத்னங்கள் ஒரு நகரத்துக்கு அழகு என்னன்னா அங்க கஜ வாஜி ரத அஸ்திரேஷு யான குதிர தேர் அஸ்திரங்கள்லாம் நிதி மாலம்பர த்ருமாக இது எல்லாம் நிதி மாலாம்பர த்ருமாக இது எல்லாம் அங்க இருந்துருக்கு. அதோட அந்தந்த இடத்துல நிதி நிதி மாலா அம்பர த்ருமாக 14 விஷயங்கள் ரத்னங்கள்னு சொல்லப்படுகின்றனன்னு சொல்லி சொல்ற. பெரிய பணத்தோட இருக்கக்கூடிய இடமா இருக்கணும், நிறைய புஷ்பங்கள்லாம் நிறைய இருக்கிறதா இருக்கணும், எல்லாரும் பட்டு உடுத்திண்டு இது காஞ்சின்றது பட்டுக்கே பேர் போன இடம், அங்கங்க நல்ல நல்ல வாசனையோடையும் பழத்தோடையும் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் இருக்கிறது, சக்தி பாச மணி சத்ர விமானி இது மணி சத்திரம் விமானங்கள் அங்க ரத்னங்கள் கொடை விமானம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே சேர்ந்து பார்த்தவனாக்கா 14 விஷயங்கள் நானா விதமான ரத்னங்கள்னு சொல்லப்படுகின்றன. காஞ்சிபுரத்துல எல்லாம் இருக்கும், நீ அந்த காஞ்சி கஷேத்திரத்துக்கு போனோம்னாக்க அவ்வளவு அற்புதமாக இருந்துருக்கும்னு சொல்ற. அதுலயும் ஒவ்வொன்றுலையும் சிரேஷ்டமாக இருக்கு. இந்த ஒட்டியானம்னு ஒன்னு எடுத்துட்டோம்னாக்க பூஷணமாக எடுத்துட்டோம்னாக்க அதுல இருக்கக்கூடிய ரத்னங்கள்லாம் அதுக்குள்ள எது சிரேஷ்டமா இருக்கோ அது தலை சிறந்ததாக இருக்கோ அதெல்லாம் தான் இதுல இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற. நானா ரத்னைருபசித குணாம் நித்ய சங்கீத நாதாம் நித்யா சங்கீத நாதஹா எத்த எந்த தேசத்துல சங்கீத நாதமானது எப்பவுமே இருந்துட்டு இருக்கோ அதுதான் அந்த தேசம் அந்த நகரம் இந்த காஞ்சி நகரம் என்பதாக சொல்ற. காஞ்சிபுரத்துக்கு பத்தி சொல்லணும்னாக்க தப்பா எடுத்துக்காதுங்க, நான் ஏதோ இது உபன்யாசம் பண்ண வேண்டியனா வேற ஏதோ சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். இந்த காஞ்சி கஷேத்திரத்தை பத்தி கல்கி சிவகாமியின் சபதம்னு ஒரு கதை எழுதியிருக்கு, உங்கள சில பேர் அதை வாசித்தாலும் வாசிச்சிருக்கலாம். அது அந்த காலத்துல மகேந்திர பல்லவனுடைய காலம், அப்போ காஞ்சி கஷேத்திரம் எப்படி இருந்ததுன்றதெல்லாம் பற்றி ஆச்சரியமா எழுதியிருக்கிறவ, அதை வாசி பார்த்தா தெரியும். அவளுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னாக்க இந்த தேசிகனுடைய சீசூக்திகளை பார்த்தாலோ பார்க்கலையோ தெரியாது, ஏதோ தேசிகனுடைய அனுகிரகத்தினால தான் அவளுக்கும் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்திருக்குன்னு தான் நம்ம நினைக்கணும். அங்க சங்கீதம்னு சொல்லி சொன்னோம்னாக்க மூணும் சேர்ந்துதான் சங்கீதம், ஒண்ணு மாத்திரம் சங்கீதம் ஆகாது. நித்திய சங்கீத நாதம்னு சொல்லச்சு நிருத்த கீத வாத்தியம், நிருத்தம் நாட்டியம், கீதம் எல்லாருக்கும் தெரியும் பாட்டு, வாத்தியம் அதுக்கு உண்டான ஒரு வீணை குழல் இந்த மாதிரி போன்ற வாத்தியங்கள், இது மூணும் சேர்ந்தாதான் இது மூணும் சேர்ந்தா நாட்டியம் இதம் திரயம்னு சொல்ற. இப்ப இது நாட்டியத்துல இது மூணும் இருக்கிறதுன்ற மாதிரி மாத்திரம் இல்ல, இங்க நாட்டியத்தோட இருந்துட்டு இருக்குன்னு சொன்னோம்னாக்க இப்ப இது மூணும் இருக்கு, அங்க சங்கீதம் இருக்கணும், வாத்தியமும் இருக்கணும், நிருத்தமும் இருந்துட்டு இருக்கணும், இது மூணும் தான் இருக்கணும். நித்திய சங்கீதம்ன்றது இவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்தது. நிருத்தம் கீதஞ்ச வாத்தியஞ்ச திரயம் சங்கீதம் உச்சத்தை, இது மூணும் சேர்ந்துதான் சமைக்கணும். சமயக் கீதே து சங்கீதம் நியாயாரம்பே பிரசித்தகே தூர்யாணாம் திருதையே சாப்பி. சமயக் கீதம் நன்னாக பாடுவதுதான் இருக்கு, அதுக்குதான் சமயக் கீதம் சங்கீதம்னு பேரு. ஆகையால பூமிதேவிக்கு உச்சிதமாக இந்த இடத்துல ஒரு நிருத்த கீதம்லாம் நித்திய சங்கீத நாதம்
நித்தியமாகவே எப்பொழுதே அந்த சங்கீதம் அதனுடைய ஓசை எப்பவுமே இருக்குமா இந்த க்ஷேத்திரத்துல இந்த க்ஷேத்திரத்துக்கே பல பல வஸ்துக்கள்லாம் இந்த க்ஷேத்திரத்துல சேர்ந்திருக்கும் அவைதான் ரத்னங்கள் அதுதான் ஒட்டியானத்துக்கு சமானமாக இருந்திருக்கு அதுதான் அந்த ரத்னங்கள்லாம் மீந்து வெறும் ரத்னம்லாம் தனித்தனியா இருந்தாக்கா அதுக்கு பிரகாசம் கிடையாது அது தங்கத்துல பதிச்சாதான் அதுக்கு பிரகாசம் அந்த தங்கத்துல பதிக்கிற மாதிரி அந்த காஞ்சிபுரத்துக்கே ஏற்றதாக இருக்கக்கூடியதாக பல விசேஷங்கள் உண்டு உபசித குணாகன்றது குணசப்தத்தினால பல விசேஷங்கள்னு அர்த்தம் பூமே திரட்சசி உச்சித விபவம் பூமேஹே பூமிதேவிக்கு உச்சிதமான விபவம் பூமிதேவி யாரு சாட்சாத் எம்பெருமானுடைய தர்மபத்னி ஆகையால அவளுக்கு ஏற்றதாக இருக்கணும் ஆபரணம் அவளுக்கு இதுவாக தகுந்த மாதிரி இருக்கணுமோ இல்லையோ அந்த ரத்னங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரியான ஒரு விட்ணம் அங்க கீதம் வாத்தியங்களும் அந்த மாதிரியாக இருக்கும்னு அர்த்தம் இதெல்லாம் சாதாரண விஷயம் பூமே திரட்சியோசித விபவம் பூஷணம் தத்ர காஞ்சி இந்த காஞ்சியில இந்த பூஷணங்களை பார்க்கிறோம்னு சொல்லி சொல்றோம் இது லௌகிகமான துவனி இந்த காஞ்சிக்கோசரமே இன்னொரு தனி விசேஷம் இருக்குன்றிருக்கோம் அந்த விசேஷம் என்ன தெரியுமா அந்த ஊரினுடைய வேத பாராயணம் வேத துவனி அருளி செயல்களுடைய பாராயணம் இது ரெண்டும் காஞ்சிபுரத்துக்கே ஏற்றதானதாக இருந்திருக்கு அந்த துவனி தான் இந்த காஞ்சிக்கு பூஷணமாக இருந்திருக்குன்னு சொல்ற இந்த சிந்தர பேரது விதேசத்தை சொல்லிச்சு வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளை குழாங்கள் ஒலியும்னு சொல்லி சொல்ற ஆழ்வார் அங்க வேத துவனி கேட்கறதான் சங்கீதம் அது ஒரு உற்சவம்னு எடுத்தாக்க அதுக்கு இன்னும் ஒரு தனி எல்லாம் இருக்கும் அதுக்கு உற்சவம்னாக்க காஞ்சிபுரத்துல உடல் இல்லாத உற்சவம் கிடையாது வாத்தியம் இல்லாத உற்சவம் கிடையாது இப்படிலாம் பல பிரகாரமா இருக்கும் அதுலயும் ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு விசேஷம் பெருமாள் ஏழைச்சு திருவடி கோவில் வரைக்கும் பஞ்சபருவங்கள்லாம் ஏழைச்சே பார்த்தோம்னாக்க பெருமாள் திருவடி கோவில் வரைக்கும் ஏழைச்சு உடல்லாம் இருக்கும் வாத்தியம் இருக்கும் திரும்பி ஏழைச்சே பார்த்தோம்னாக்கா வாத்தியம் மாத்திரம்தான் உடல் கிடையாது போகச்சு அத்தியாபகம் கிடையாது திரும்பி வரச்சே தான் அத்தியாபகம் அவளும் ஒரு மண்டபத்துல முதல் நாலு கால் மண்டபத்துல அதை முடிச்சுடுவா இந்த வாத்தியங்கள்லாம் கூட அங்க தாயார் சந்தி வரைக்கும் போற வரைக்கும் தான் வாத்தியம் அதுக்கப்புறமா முகவீணன்னு சொல்லிட்டு சின்னதா இருக்கும் அந்த வாத்தியத்தோட தான் பெருமாள் எழுவர் மலைக்கு எழுச்சு இப்படி எல்லாம் ஒரு வியவஸ்தகள் அங்க இருக்கிற ஒலி இருக்க இப்ப எல்லா இடத்துலயும் பெருமாள் கிளம்பி தேசிகன் சந்தி வாசல்ல ஹரிஹோம்னு ஆரம்பிச்சாள்னாக்க திரும்பி தேசிகன் சன்னதி வாசல் வரைக்கும் பெருமாள் திரும்பி ஏழற வரைக்கும் வேத ஒலி பெருமாளுக்கு விடாத ஒலிச்சுட்டு இருக்கு அதுதான் இந்த தேவ பெருமாளுக்கு ஏற்றும் அதுதான் உச்சித விபவம் பூஷணம் தத்ர காஞ்சி அந்த தேவ பெருமாளுக்கு ஏற்றது உச்சிதமான பூஷணமாக இருக்கிறது இந்த ஒலி காஞ்சிக்கே பூஷணமாக இருக்கிறது இந்த ஒலி இந்த நிருத்தியமும் கீதமும்னு சொல்லி சங்கீதத்தெல்லாம் இல்லை இந்த வேத ஒலிதான் இது இப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படி இருந்தா கூட பூமே திரட்சித விபவம் பூஷணம் தத்ர காஞ்சி பூமியில எத்தனையோ க்ஷேத்திரங்கள் இருக்கின்றன பிரசித்தமான க்ஷேத்திரங்கள்லாம் இருந்திருக்கு இன்னும் கேட்டா முக்தி க்ஷேத்திரம்னு சொல்லிட்டு ஏழு முக்தி க்ஷேத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி செவந்திகா புரி துவாரபதி தெய்வன்னு ஏழு முக்தி க்ஷேத்திரங்கள்
இருக்கு. அப்படி முக்கிய க்ஷேத்திரங்கள்லாம் இருந்தா கூட அந்த க்ஷேத்திரங்கள்லாம் காஞ்சிபுரத்துக்கு சமானமாக ஆகாதான். அதுதான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம். பூமே திருஷ்ய உச்சித விபவம் பூஷணம் தத்ர காஞ்சி. அங்கெல்லாம் போனோம்னாக்கா இப்படியா ஒரு வேத சப்தம் இன்னைக்கு கேட்க போறது? கேட்க போறது இல்லை. இது வெறும் நிருத்தியவாத்திய கீதம் மாத்திரம் நினைச்சுக்காதுங்கோ. இந்த வேத சப்தம் பெருமாளுடைய திருமணத்தோசை, பெருமாளுக்கே ஏற்பட்டதாக இருந்திருக்கிற இந்த வேத ஒலி, திவ்ய பிரபந்த ஒலி, இதெல்லாம் இங்கதான் இருக்குமே தவிர வேற எங்கேயுமே இருக்காதுன்னு அர்த்தம். அந்த ஊரெல்லாம் எங்கேயும் பூமி பிராட்டிக்கு பூஷணமாக இருக்கு அந்த ஊருன்னு எங்கேயும் சொல்லல. காஞ்சிதான் பூஷணமாக இருக்குன்னு சொல்லி சொல்ற. இது பூஷணம்ன்றதுக்கு சொல்லப்படுறது எப்படி? அது சுவாமி தேசிகன் சாதிக்கிற. காசி முதலான நகரெல்லாம் கார்மேனி அருளாளர் காஞ்சி நகருக்கு ஒவ்வா என்று சொல்லிட்டு போயிட்டு இங்க தேவ பெருமாள் எழுந்தருள் இருக்கிறே, அருளாள பெருமாள் எழுந்தருள் இருக்கிறே, இந்த தேசத்துக்கு சமானமா எதுவுமே ஆகாது என்று அர்த்தம். பூமி திரட்சித விபவம் பூஷணம் தத்ர காஞ்சி. என்ன காஞ்சின்னு பேர் எப்படி வந்துருதுன்னு சொல்றேன். காஞ்சின்ற பேருக்கே ஒரு பெரிய ஒரு வியாக்கியானம் பண்றேன் சுவாமி. பெண்களாலே தரிக்கப்படுகின்ற அந்த ஒட்டியானம் அவளுடைய ஸ்டேட்டஸை குறிக்கிறது. இந்த இடத்துல பூமி, இந்த காஞ்சிபுரம்ன்றது பூமியினுடைய மகிமையை குறிக்கிறது தான் இது. இந்த காசி பிரபிருதி தேசங்கள்லாம் காஞ்சிக்கு சமமாக ஆகாது. அதுக்கு காரணம் கார்மேனி அருளாளர் எழுந்தருளி இருக்கிற இடம் இந்த இடம்தான். அந்த கார்மேனி அருளாளருடைய கட்டாட்சத்தை பெற்ற இடம் இந்த இடம்தான். அந்த தேவ பெருமாள் இங்க இருக்கிறவாளையும் இந்த க்ஷேத்திரத்தையும் எப்பவும் பார்த்துட்டே இருக்கிறான். அவருடைய சுதீட்சண சுதா சிந்து வீச்சு விக்ஷேப சீகரை காருண்ய மாருதா நீதை சீதனை ரபிடிஞ்சமாம்னு திருக்கச்சி நம்பிகள் பிரார்த்தனை பண்ற ஒரு பிரார்த்தனையும் வேணா, அவரே நம்மளை பார்த்துட்டே இருக்கே. அதுதான் இந்த க்ஷேத்திரம். கைஹி ஸ்ரேஷ்டைஹின்னு, கைஹின்னு உயர்ந்தவர்களை, சிரோபிஹி ஸ்ரேஷ்டைஹின்னா உயர்ந்தவர்களுக்குள்ள தெரிந்தவர்களாக இருந்திருக்கு. அதாவது உயர்ந்த ரத்னங்களாலே ஆனதுன்னு அர்த்தம். இல்ல சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிற சங்கீதாதிகளாலே நிறைந்ததாக இருந்திருக்கு காஞ்சின்னு ஒரு அர்த்தம். கஹான்னு பிரம்மாவனுடைய பேரு. தேன தத்ராஞ்சிதோ ஹரிஹி, பிரம்மாவனாலே வழிபடப்பட்ட பெருமாள் அவர் ஹரி. அவர் எழுந்தருள் இருக்கிற பிரதேசம் அது காஞ்சி. ஆகையால பிரம்மாவனாலே ஆராதிக்கப்பட்ட பெருமாள் எழுந்தருள் இருக்கிறதுனால காஞ்சிபுரத்துக்கு சமானமா மீதி க்ஷேத்திரங்கள்லாம் ஆகாதுன்னு சொல்லிட்ட. இதுக்கப்புறமா உத்தரார்த்தத்துல சொல்ற, எஸ்யாம் நித்யம் நிஹித நயனஹ சத்ரி சைஹிலா திவாசி. பெருமாள் தனக்கு அந்த காஞ்சி க்ஷேத்திரமே போக்கியமாக இருந்துட்டு அங்கேயே வாசம் பண்ணிட்டு இருக்கிற இடம் அது. சுகஸ்தானம். இப்போ கம்ன்றது சுகஸ்தானம், காமின் அவயம் அஞ்சதி இது காஞ்சின்னு சொல்லி சொல்றோம். ஒரு காமுகனா இருந்துட்டு இருக்கிறவனுக்கு அவனுடைய பார்வை போகக்கூடிய இடம் காஞ்சி என்று சொல்றது. அதாவது பெண் அழகுக்கு, பெண்ணுக்கு அழகு என்றது அந்த காஞ்சி பிரதானமான ஒரு அழகு, எடுப்பு அழகு தான் பிரதானமானதுன்றதுக்கு அர்த்தம் இருக்கு.
இந்த பூமி பிராட்டியின் இடத்துல பெருமாளுக்கு ஈடுபாடு வரத்துக்கே காரணமாக இருந்திருக்கிறது இந்த காஞ்சிதானம். இது ஒண்ணு. ஹஸ்திசைலத்திய அதிவாசி, ஹஸ்திசைலத்துக்கு மேல வாசம் பண்ணிட்டு இருக்கிறவ அந்த தேவ பெருமாள் தான். ஏஷ ஈசைதி நிர்ணயந்திரையே பாகதேய ரகிதேஷு நோதிசேத்து ஹஸ்திதாமனி நடிநயேதகோ தேவராஜமயம் ஈஸ்வரஸ்விதின்னு சொல்லி சொல்ற அழ்வான். பெருமாள் பரமாத்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லை. நாம நிறைய பாக்கியம் பண்ணிருந்தாதான், வேதாத்தியனம் பண்ணிருந்தா மாத்திரம் போறாது, சாஸ்திரங்கள் வாசிந்தா மாத்திரம் போறாது, சாட்சாத் பரமாத்மாவாக இருந்திருக்கவர் ஸ்ரீஹஸ்பதி தான், இவர்தான் சர்வேஸ்வரன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம பாக்கியம் பண்ணலைன்னாக்கா அந்த வேதம் கூட காண்பிச்சு கொடுக்காதான். ஆனா இந்த ஹஸ்தி மலை இருந்துருக்க இது காண்பிச்சு கொடுத்துருமா, என் மேல ஒருத்தன் உட்காந்துருக்கான் அவன் தாண்டா சர்வேஸ்வரன் சொல்லிட்டு ஹஸ்திதாமனி நனிர்ணயே தக்கோ தேவராஜமயம் ஈஸ்வரஸ்வித்தின்னு ரெண்டு நெகட்டிவ் போட்டிருக்க. இந்த தேவ பெருமாளை சேவிச்சுட்டு இவன் தான் ஈஸ்வரன் நிர்ணயம் பண்ணாதவன் யார் இருப்பான்னு, அப்படிப்பட்டதான ஹஸ்திசைலம் அதுக்கு மேல எழுந்தருள் இருந்திருக்கிற எம்பெருமான். எஸ்யாம் நித்யம் நிஹித நயன ஹஸ்திசைலாதிவாசி, நித்யம் நிஹித நயனஹா, அந்த எம்பெருமான் இந்த காஞ்சியில எப்பொழுதும் தன் கண்ணை வச்சவராக, அதாவது பெருமாளுடைய திருஷ்டி அந்த காஞ்சியில இருந்துருக்கான். காமுகனாக இருந்தான்னாக்க அவனுடைய திருஷ்டி காஞ்சியில இருந்துருக்கும். பெருமாளும் பூமி பிராட்டியின் இடத்துல பிரீத்தியோட இருக்கிறதுனால அவருடைய திருஷ்டியும் பூமி பிராட்டிக்கு காஞ்சியாக இருந்துருக்கிற அந்த காஞ்சியில இருந்துருக்கு. அப்போ அவர் சிகரத்துல மாத்திரம் இருந்தாலும் கூட பூர்ண காஞ்சியிலையும் அவர் பார்த்துட்டு இருக்க. பெருமாள் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கேன்னா, துவந்தாதீத சகலு புருஷ திருஷ்யதே சத்ய காம, அவர் துவந்தாதீதராக இருந்திருக்கு. சொல்றோம் துவந்தம் என்றது என்னன்ன, அசனாயா பிபாச, சோகம் மோகம், ஜரா மிருத்யு, பசி தாகம், சோகம் மோகம். சோகம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மோகமும் விரும்பக்கூடாததுல நல்லது இல்லாததுல நல்லதுன்னு நினைக்கிறது, அது ஒரு மோகம். ஜரா மிருத்யு எல்லாரும் மூப்பையும் மிருத்யு மரணத்தையும் பார்த்து எல்லாரும் பயப்படுற, இதெல்லாம் துவந்தம். இந்த துவந்தங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக எழுந்தருளி இருக்கிறவர் பெருமாள். பெருமாள் எப்பேற்பட்டவர், அபகத பாப்மா விஜரஹா விமிருத்யு விசோகா விஜிகித்சா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பான்னு எட்டு குணங்களோட எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான். இப்படி துவந்தாதீதமாக எழுந்துள்ளிருக்கிற பெருமாள் ஒண்ணு. சத்யகாமஹா என்று சொல்ற பெருமாள் சீனிவாசன் எல்லாத்தையும் கொடுக்கிறவர் தான். இப்ப இங்க என்ன, இதுக்கு முன்ன திருவேங்கட கஷேத்திரத்தை சொல்லிட்டு போனார், அந்த க்ஷேத்திரத்துல இவ்வளவு விசேஷம் இருக்கு, அங்க போனா நமக்கு அந்த எம்பெருமானுக்கு நீ கைங்கரியம் பண்ணாத வரக்கூடாது, ஆகையில அந்த இடத்துல போய் பெருமாளுக்கு கேணும் ஆசன்னானம், அங்க இருக்கிற எல்லாம் அதாவது உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்ன்ற வித்தியாசம் இல்லாமல் சாதாரண்யா பல பரிணத்தையே சங்கசோ பத்தியமானு எல்லாருக்கும் பலத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறவர் எம்பெருமான். அதனால கும்பல் கும்பலா கூட்டம் கூட்டமாக அந்த இடத்துல வர
அப்ப திருவேங்கட முடியான் தான் பலத்தை கொடுக்கிறவர்னு நினைச்சுக்காத. இங்க இருந்துட்டு இருக்கிற தேப்பெருமாளும் அந்த திருவேங்கட முடியானுக்கு சீனிவாசனுக்கு ஒன்னும் குறைஞ்சவர் இல்லைன்னு சுவாமி சாதிக்கிறார். அதுதான் சத்தியகாமகா என்பதாக சொல்ற. அவருக்கு என்னென்ன வேணும்னு நினைக்கிறாரோ அது எல்லாத்தையும் தடையில்லாமல் பெறுபவராக இருக்கிறவர்னு அர்த்தம். இது சத்தியகாம சப்தம், சத்தியகாமகா, சத்திய சங்கல்பகான்னு ரெண்டையும் சொல்றது. அவருடைய எண்ணம் எப்பொழுதும் பழுதாக போனது கிடையாது. அவருடைய ஆசையும் நிறைவேறாத இருந்த கிடையாது. இந்த க்ஷேத்திரத்துக்கு சத்தியவிரதம்னு பேர் இருக்கு, க்ஷேத்திரத்துக்கே இருக்குச்சு. இந்த இடத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் சத்திய சங்கல்பனாக இருக்கான்றது அது சொல்லணுமோ வேணுமான்னு சொல்லவே வேணாம். இங்க இருக்கிற பெருமான் சத்திய சங்கல்பனாக எழுந்தருள் இருந்துருக்க, அதோட அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் இந்த காஞ்சி க்ஷேத்திரத்து மேல விழுந்துருக்கு. அப்போ நம்ம மேல பெருமாள் கட்டாட்சம் விழுந்துருச்சு, நாம அந்த பெருமாளையும் நாம சேவிச்சிட்டோமானாக்க அப்ப நாம என்னென்னலாம் பிரார்த்தனை பண்றோமோ பிரார்த்தனை பண்றதெல்லாம் அவர் கொடுக்குறவராக இருந்திருக்க. எப்பவும் பொய்யானதே கிடையாதுன்னு சொல்ற. மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம், பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம்னு ஆழ்வார் சாதிக்கிறார். ஆனா இந்த சத்தியவிரத க்ஷேத்திரத்துல அப்படி கிடையாதான். நீ எப்படி சேவிச்சானாலும் உனக்கு வரக்கூடிய பலன் இருக்க அது மெய்யானதான் ஆயிடுவான். கையாறு சக்கரத்தின் கருவாணிக்கமே என்றென்று பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே தொழுதுன்னு அந்த கையாறு சக்கரத்தின் கருவாணிக்கம் எல்லாம் சொல்லி எதேதோ சொல்லி பெருமையான உபன்யாசத்துக்காக சொல்லிட்டு இருந்து அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னன்னா கூட அந்த பகவன் நாமாவையும் எம்பெருமானுடைய குணங்களையும் சொன்னினத்தினாலேயே பெருமாள் நமக்கு கொடுக்கிற பலன் சத்தியமாகவே கொடுக்கிறாராம். மெய்யே பெற்றொழிந்தேன்னு சொல்லி சொல்ற. அதையும் பொய்யா கொடுத்துட்டு போலாமோ இல்லையோ, பொய்யா கொடுக்கல, நமக்கு மெய்யா கொடுக்கிறாராம். அது யார் கொடுக்கிறவர்? அந்த சத்திய சங்கல்பனாகவும் எழுந்த சத்தியகாமனாகவும் எழுந்தருள் இருந்திருக்கிற அந்த தேவ பெருமாள் நமக்கு எப்பவும் மெய்யான அனுகிரகத்தை தான் கொடுக்கறே என்பதை சொல்ற. சகலு புருஷே சத்திய காம புருஷோத்தராதித்யேஷ அக்ஷிணி புருஷோ திருஷ்யதே. அப்படியே இதெல்லாம் உபனிஷத் வாக்கியத்துல சொல்லியிருக்கிறது. ஒவ்வொன்றும் வேத பிரதிபாத்தியனாக எழுந்துள்ள இருக்கிறவர் அந்த தேவ பெருமாள் சொல்ற. ஏஷா யார் ஒருத்தன் அக்ஷினி புருஷோ திருஷ்யத்தை நம்ம கண்ணுல பாக்குறியா அந்த பெருமாள் யார்ரா அப்படின்னா, ஹிரண்யகேசா ஹிரண்யஸ்மஸ்ருஹோ ஆ பிரணகா சர்வேவ ஹிரண்யா. ஹிரண்யகேசா ஹிரண்யஸ்மஸ்ருஹோ ஆ பிரணகா சர்வேவ ஹிரண்யகான்னு சொல்லி சொல்ற. அவர் எல்லாமே அப்படியே சுவர்ணமயமாக இருக்கார். பழ பழ பழன்னு சொர்ணமா இருக்கேன்னா தங்கமா இருக்கேன்னு அர்த்தம் இல்ல, மைதாஸ் பொம்மை மாதிரி இருக்கேன்னு அர்த்தம் இல்ல. அவருடைய தேஜஸ் அப்படிப்பட்டதாக இருக்குன்னு அர்த்தம். அங்கதான் அப்படியே இங்க இந்த சத்தியகாமகா சத்திய புருஷகான்ற சப்தத்துல உபனிஷத் பிரதிபாத்தியமாக எழுந்துள்ளிருக்கார். அந்த தேவபெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை தான் சொல்லிட்டுருக்கார். எம்பெருமானாருடைய ஹிருதயத்திலையும் இதுதான் ஓடிட்டு இருக்குது. அந்த எம்பெருமான் வர இதுக்கு வந்து கப்யாசம் புண்டரீகாட்சம்னு சொல்லி எம்பெருமானுடைய தெருக்கண்களை வர்ணிக்கச்சு. கிரண்யகேசா கிரண்யஸ்மஸ்ருகுன்னெல்லாம் சொன்னதெல்லாம் யாரும் இந்த தேவப்பெருமாளை சேவிச்சு சேவிச்சு அவருக்கு அதே எண்ணத்துல இருந்துட்டு இருக்கிறவர். அவர் எதிர போய் தேவப்பெருமாள் திருக்கண்களை வேற விதமா வர்ணனம் பண்ண அவருக்கு மனசு கஷ்டம் இருக்கு. சேவிச்சவர்கள் சேவிக்காத வாளுக்கு என்ன வேணா சொல்லிட்டு போலாம். அவர் சேவிச்ச வாளுக்கு போய் இந்த திருக்கண்களை வேற விதமா வர்ணனம் பண்ண அவரால் தாங்கிக்க முடியல. ஆகையால தான் எம்பெருமானாருக்கு கண்ணிலேருந்து ஜலம் விழுந்தது. அந்த ஒரு துக்கத்தினால வந்த ஏற்பட்ட சிரமம் அது. ஆகையால புருஷகா என்ன சொல்றவர் வேத பிரதிபாத்தியம் நான்முறைகள் தேடியோடு செல்வனாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் ராஜாவுக்கு எப்படி மெய்காப்பாளனாக இருந்துருக்கிறவா, எப்பவும் எல்லா சமயத்திலையும் வெளியில போனா கிளம்பியாச்சுன்னா போயிட்டு இருக்காளோ அந்த மாதிரி வேதம்தான் அந்த தேவ பெருமாளுக்கு மெய்காப்பாளனாக இருக்கு. ஆகையால அந்த வேத துவனியாகிற ஒரு பூஷணத்தோடு இருந்திருக்கிற
அந்த தேவப்பெருமாள் சத்தியகாமமாகவும் சத்தசங்கல்பனாக இருந்துள்ள இருக்கிறேன். அந்த தேவப்பெருமாள் பொன்னாலே காணப்படுவனாக இருக்கிறான். அங்க போனேன்னா அங்க தேவப்பெருமாள் தேவை உனக்கு கிடைக்கும்னு அர்த்தம். இந்த இடத்துல வரைச்சே நாதம் விபவம் துவந்தம் புருஷன்னு சொல்ல இந்த பதங்கள்லாம் பார்த்தோம்னாக்க இதெல்லாம் அஞ்சு வியூகத்திலையும் இருக்கக்கூடிய எம்பெருமான் சொல்றது. அதாவது பரவாசுதேவன் துவந்தாதீதா இவை எல்லாவற்றுக்கும் மேல்பட்டவர். துவந்தம்னு சொல்லச்சே ஞானபல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ்ன்னு ரெண்டு ரெண்டா சொல்லிக்கிறது. ஞானபலம் வீரிய ஐஸ்வர்யம் சக்தி தேஜஸ்ன்னு சொல்லச்சே இது துவந்தம். இந்த துவந்தங்கள் தான் சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தன்னு சொல்லி சொல்றோம். இதுவும் ஆழ்வான் சாதிச்சிருக்க இந்த ரெண்டு ரெண்டும் ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு நிலையில வியூகத்துல இருந்திருக்கு. வியூக பேதத்துல ரெண்டு ரெண்டு குணங்களுக்கு வெளிப்பட்டதாக இருக்குன்னு. இந்த துவந்தங்களுக்கு அதீதமாக இருக்கிறது வாசுதேவன். ஆறு குணங்களுக்கும் ஞானபலேஸ்வரிய வீரிய சக்தின்னு சொல்லக்கூடிய ஆறு குணங்களுக்கும் வெளிப்பாடு இருக்கக்கூடிய மூர்த்தி எம்பெருமானுடைய மூர்த்தி வாசுதேவ மூர்த்தி. அதுதான் துவந்தாதீதான்னு இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறேர். பரவாசுதேவன் தான். இப்போ நித்திய சத்தியகாமகா, இப்ப நித்திய சமர்த்தத்தோட இருந்திருக்கிற நித்திய விபூதியில எழுந்துள்ள இருந்திருக்கவர் நித்திய விபூதி சுவாமி. அவர் தான் இந்த காஞ்சியாம் நிகித நயனகா, இந்த காஞ்சியில ஒரு கண்ணோட இருந்திருக்கிறவர். இப்ப இதுல வரைச்சே இந்த விபவாவதாரங்கள்லாம் பண்ணுவதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய இடம்னு நினைக்கிறவர். விபவம் என்ற ஒரு வார்த்தையினால இந்த இடத்துல என்ன விசேஷம்னாக்க பூமி திரட்ச யோசித விபவம். விபவத்தினால இந்த அவதாரங்களை சொல்றதாகவும் இருக்குன்னு அர்த்தம். ராமகிருஷ்ணாதி விபவ மூர்த்திகளை சொல்லி சொல்றோம். நாதம்ன்றது சொல்றது பிரணவத்தை சொல்லும். அதுல அந்தர்யாமிய நாம உபாசனம் பண்ணச்சே ஓமித்து உத்கீதம் உபாசித்தன்னு உத்கீதத்தை உபாசனம் பண்ணணும்னு சொல்லச்சு இது அந்தர்யாமிய சொல்றதாக இருந்திருக்கு. இப்போ நானா ரத்னைஹி பல ரத்னங்களாலே உபசித குணாம்னு சொல்றபடினால இந்த இடத்துல ரத்னங்கள்லாம் பாலகிராமம் முதலிய பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் பல பல இதில் இருக்கும். அதாவது பஞ்சலோகத்தினால ஆன திவ்யமங்கல விக்கிரகம், திருவனந்தபுரம் போன்ற திவ்ய தேசங்களில் ஸ்வர்ணத்தினால விக்கிரகம், திருக்கோட்டியூரில் ரஜதத்தினால விக்கிரகம், இப்படி பல பிரகாரமான விக்கிரகத்துவத்தாக பெருமாள் எழுந்தருள் இருக்க இப்படி பெருமாளுடைய ஐந்து நிலைகளையும் இது அர்ச்சாமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிற நிலை இப்படி ஐந்து நிலைகளையும் இந்த இடத்துல மங்களாசாசனம் பண்றாருன்னு சொன்னார். இதுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும். இதுக்கும் எங்கன்னு கேட்டோம்னா தேவப்பெருமாள் விஷயமாக சுத்தப்பிரகாசிக்கச்சார் சாதிச்ச ஒரு விஷயம்தான். வரதம் திருதாத்ரீசம் சீனிதிம் கருணாநிதியம் சரண்யம் சரணம் யாமி பிரணதாத்தி ஹரம் ஹரின்னு சாதிக்கிறார். அங்க தேவப்பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பஞ்ச பேரங்களையும் மங்களாசாசனம் பண்ற அந்த தேவப்பெருமாள் ஆகையில இங்கேயும் சுவாமி தேசிகன் ஹம்சத்துக்கு சொல்ற வியாஜத்துல தேவப்பெருமாளினுடைய பெருமாளுடைய ஐந்து நிலைகளையும் இந்த பெருமாளே தான் சிவைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள், இவரே தான் கண்ணன், இவரே தான் அந்தரியாமியாக நம்ம மனசுல தியானம் பண்ண வேண்டிய மூர்த்தியாக இருக்கிறவரும் இவர் தான். இவர் தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறவர். இவர் தான் எல்லான்றத்தையும் நமக்கு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட பெருமாளை நீ சேவிக்கணும், அந்த தேவப்பெருமாளை சேவிக்கணும்னு ஹம்சத்துக்கு ராமர் சொல்ற. இந்த விதமாக சுவாமி தேசிகனுடைய அனுபவத்தை நாம பார்த்தோம். நமக்கும் தேவப்பெருமாளுடைய அனுபவம் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு
விடைபெறுகிறேன். கவிதா கீக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.